நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கதிர்களஞ்சம் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்க நண்பர்களே. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இயந்திரம் தட்டு வெட்டும் மற்றும் நெற்கதிரை அடிக்க பயன்படக்கூடிய இயந்திரம். இப்போ இந்த இயந்திரத்தை வந்து ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வெள்ள சோளத்தட்டு இல்லை மஞ்சள் சோளத்தட்டுகளோ இருக்கும்போது என்னென்னா நிறையா இருக்கும் மழை வெள்ளாமல், அதாவது வந்து மானம்பத்த பூமின்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து காடுகள் நிறையா இருக்குது, ஆட்கள் ஜாஸ்தியாக பிடிக்கும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த டிராக்டர், அதாவது வந்து இந்த இயந்திரத்தை பயன்படுத்துகிறோம். இது பார்த்தோம்னாலும் தெரியும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு. இந்த சைடு ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து என்னென்னா தட்டுகள் வந்து நின்றுருக்கிற தட்டு அப்படின்னா வேஸ்ட் பண்ணாது அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து தட்டு வந்து கீழே நிலத்தோடு படுத்துருச்சு அப்படின்னா வேஸ்டேஜ் ஜாஸ்தியாகும், நின்றுச்சு அப்படின்னா, அதாவது தட்டு நல்லா நேராக நின்றுருந்துச்சு அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி வெட்டிக்கிட்டு தட்டுகளை திருப்பி வந்து நம்ம வந்து பேல் டைப் பண்ணுறதுக்காக பார்த்தோம்னா ஒரு 10 நாள் கழித்து வந்து ஒரு இன்னொரு மிஷின் வச்சு தான் வந்து நம்ம பேல் பண்ணணுமோ அந்த மாதிரி இடத்துல தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதனோட ரேட் வைஸ் எல்லாம் என்ன வருது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன். ரேட் வைஸ்னால் இது ஓட்டுறதுக்கு அவருக்கு என்ன ரேட் கோட் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து பேல் மிஷின் இவங்களே பண்ணியிருக்காங்களா என்னங்கிறத அவங்ககிட்ட கேட்டு நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். அவங்க இப்போ டீசல் வாங்குறதுக்காக போயிருக்காங்க, கண்டிப்பாக வந்தோன்னே அதை கேட்டு நான் என்ன விவரங்கிறது கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் நண்பர்களே. இந்த வண்டியை க்ளோஸ்அப்பில் வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இது முன்னாடி கோர்த்து கொடுக்க இந்த ரோல் பார்த்திங்கன்னா ரன் ஆக ஆரம்பிக்கும், இங்கே இருக்கிற ரோல் வந்து கண்டிப்பாக ரன் ஆகும், அதுக்கப்புறம் தான் அது உள்ளே இழுக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்த சிலிண்டர் கொடுத்துருக்கேன், ஹைட்ராலிக் சிலிண்டர், அது அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கட்டரை கீழே இறக்கி கட் பண்ணிக்கலாம், அதுக்காக வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்துக்கிட்டு இந்த மாதிரி சோளக்காட்டுக்குள்ளே பெரிய பெரிய செடிகள் இல்லாமல் சின்ன சின்ன செடிகள் இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இதே வந்து பெரிய செடிகளோ மரங்களோ இருந்துச்சுன்னா வந்து பிளேடு உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லி முதலே கேட்டுக்கிறாங்க. அதாவது வந்து செடியோ இல்லை கல்லோ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க, கேட்டு தான் ஆரம்பித்து பண்ணுறாங்க. இது ஃபுல்லாமே வந்து நெல் வந்து அறுக்கிறக்காக வந்த மிஷினை தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ தட்டு அறுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இவங்களோட சோளமும் இல்லை நெல் தான் வந்து கொள்ளளவு சொல்லியிருந்தார். சைடில் இருக்கக்கூடிய அந்த கொள்ளளவு பாக்ஸ் வந்து 9 மூடை பிடிக்குன்னு சொல்லி சொன்னார். நெல் அப்படின்னா எங்களுக்கு கணக்கு தெரியுங்க,
சோளம் வந்து கணக்கு தெரியாது அப்படின்னாரு. ஆனால் வந்து நெல்லுன்னா 9 மூடை பிடிக்கும் அப்படி, அதாவது வந்து 9 மூடை சொன்னார். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முன்னாடி வெட்ட வெட்ட பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்படியே வந்து விழுந்து வரும். வெட்டி போட்டதுக்கப்புறமா வந்து இப்படி தான் இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி துண்டு துண்டாக வந்து வெட்டிடும். இது வந்து ஒரு இதாக வந்து பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, ஒரு அரை அடி அந்த வெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி வந்து மேலே விட்டுட்டு தான் வெட்டும். நிலத்துலேருந்து அரை அடி, ஒரு அடியே ஒரு சிலதெல்லாம் இருக்குது பாருங்கள், ஒரு அடியே இருக்கும். அந்த மாதிரி விட்டு தான் வெட்டும். இது வந்து திருப்பி என்னென்னா, நம்ம ஒரு ரொட்டா வெட்டர் போட்டு ஓட்டி தான் ஆகணும். அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து என்னென்னா, ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் நல்லா வெயில் அடித்து காஞ்சதுக்கப்புறமா இவங்களே இது வந்து பேல் உருட்டுற, அதாவது வந்து இந்த தட்டு இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே வந்து பேலாக உருட்டுறதுக்கு மிஷினும் இருக்கான். அதுவும் வந்து இவங்களோட கம்பெனிலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தட்டு சாஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் சிரமன்றாங்க, நேரம் இருந்துச்சுனா ஒன்று கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்றாங்க. வந்து அப்படியே வந்து அது வெட்ட வெட்ட முன்னாடி வெட்ட வெட்ட பார்த்தீங்கன்னா தூள் பண்ணி அப்படியே பின்னாடி விழுந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து சோளமும் நெல்லாக இருக்குன்னா அது தனியாக ஸ்டோரேஜ் ஆகிடும். ஆனால் நெல் எல்லாமே மேக்ஸிமம் காட்டுக்குள்ளே அடிச்சு விட்ருவாங்க. அதாவது வந்து அந்த நெற்கதிரிகளை வந்து நெல்லை மட்டும் அறுவடை பண்ணிவிட்டு அதை வந்து அடித்து வந்து ஒரு சிலர் உரமாக பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த தட்டுங்கிறப்ப என்னென்னா, பாதி வந்து என்னென்னா இது வந்து மாடுங்க, நாட்டு மாடுங்க நல்லா சாப்பிடுங்க, அதற்காக வந்து எடுத்து பேல் பண்ணி போட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறாங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் வந்து நம்ம வெட்டி கத்தை கட்டி அதை வந்து தட்டுப்புறா போட்டு நம்ம பண்ணுற மாதிரி இது வந்து நல்லா மாடு சாப்பிடுமோனு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் எந்தளவுக்கு வந்து மாடுகள் சாப்பிடுதுங்கிறது தெரியல. இது வந்து என்னென்னா, தட்டு இப்படி சாஞ்சி கிடக்கிறதுனால கொஞ்சம் வண்டி ஓடுறதுக்கு சிரமப்பட்டு கொஞ்சம் ஆப்போசிட் சைடாக வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த காத்தடிச்சு சாஞ்சிருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்து பார்த்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து இந்த வண்டி ஓடுறதுக்கு ஹவர் ரேட் வந்து என்ன ப்ரைஸ் வருதுங்கிறது வந்து இவங்க வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க.
இவங்க இதில் வந்து ஃபீல்டுக்கு வரக்கூடியவரோட நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் அவரோட நம்பர் வாங்கியிருக்கேன். அவரோட நம்பரை கொடுக்குற அவர்கிட்ட பேசிக்கிட்டு அவர் வந்து என்ன ரேட் வருது என்ன ஏதுன்னு கேட்டு, ஒரு மணி நேரத்துக்கு ஓடுறதுக்கு என்ன ரேட் வருது, இல்லை அவ ஏக்கராக்கு என்ன ரேட் பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அதை நான் கண்டிப்பாக நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோலேயே தெரிவிக்கிறேன். இந்த வீடியோவிலோ இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். ஏன்னா நான் அவங்ககிட்ட பேசினாதான் அதை எனக்கு தெரியும். நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது நான் அவங்ககிட்ட பேசலை. அப்போ அவங்க பசங்கள்கிட்ட கேட்டதுக்கு தான் நம்பர் வந்து அவங்ககிட்ட தான் இருக்குது, அவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நான் கண்டிப்பாக அவங்க ஓனர்கிட்ட பேசிட்டு, ஃபீல்டுக்கு வரக்கூடியவங்க யாரும் அவங்ககிட்ட பேசிட்டு நான் கண்டிப்பாக என்ன விவரங்கிறத கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களே. முன்னாடி ஓடக்கூடிய ரோலர் தான் உள்ளே பிடிச்சி இழுத்து கொடுக்கும். அந்த கம்பிகள் எல்லாமே அந்த தட்டை உள்ளே வந்து மடித்து கொடுத்து கட் பண்ணுறதுக்கு என்ன ஏதோ அது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு வேலையை செய்யும் பார்த்தாலே செய்யும். சோளமும் நெல் எல்லாமே வந்து மேலே வந்து இந்த வேர்ல்டு நம்பர் ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு ரெட் கலரில் அந்த இடத்துல வந்து பாக்ஸ் வச்சுருக்காங்க, அதில் போய் ஸ்டோரேஜ் ஆகிருமா. இப்போ இவங்க கேட்டதுக்கு ஈவினிங் வண்டி வந்தால் போதும், அந்தளவுக்கு பிடிக்கும், அதில் ஒன்றும் சோளம் நிறைய இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எல்லா ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக இந்த மாதிரி இயந்திரங்கள்லாம் வச்சு ஓட்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அந்த அவர் ரேட்டுக்கோ இல்லை வந்து பேல் கட்டின விவரங்களோ வந்து கண்டிப்பாக நான் கேட்டு அவங்ககிட்ட அவங்களோட ஓனர்கிட்ட பேசிட்டு கண்டிப்பாக என்னங்கிறத நான் தெரியப்படுத்த நண்பர்கள். நன்றி நண்பர்களை, வேறொரு பதிவு சந்திப்போம். வணக்கம். இது போன்ற அடுத்த விவசாய குறிப்புகளும் கண்டிப்பாக வந்து நான் பண்ணுற மாதிரி முடிவு பண்ணிட்டு பண்ணியிருக்கேன். இல்லை அதுவும் இதுலேயே பண்ணிடுவோம் அப்படின்னு தான் பார்த்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது வந்து விவசாயத்தை பற்றி, விவசாயங்கள் என்னென்னலாம் வந்து நம்ம பயிர் பண்ணுறோம் அதை பற்றின விவரங்களும் வந்து அடுத்தடுத்த நண்பர்களை போய் விசாரித்து கண்டிப்பாக நான் பண்ணுற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதுக்கும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து தான் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே, வேறு ஒரு பதிவு செஞ்சுக்கோ. வணக்கம்.